போகிற காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்க வனாந்திரமாக இருக்குது பாடுறா. அந்த வனாந்திரத்தில் தான் நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் பண்ண போகிறோம், போகலாமா? என்னது விளாகா? என்கிட்ட சொல்லாமலே கூப்பிட்டு வர என்னடா? விளாக்னா சொல்லாமல் தான் பண்ணணும். நீங்கள் எத்தனை விளாக் எனக்கு பண்ணீங்க, நானும் உங்களுக்கு திருப்பி ஒரு கிஃப்ட் தரணும்ல, அதுதான் இந்த விளாக். இது எந்த இடம்ப்பா? நீங்களே பாருங்க, ஆடியன்ஸ்க்கும் சொல்லலாம். எம்டி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னது எம்டி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன எம்டி? டிஜியோட எம்டி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆ, தெர்மல் ஸ்கேனர். ஏ, புது டெக்னாலஜி பார்த்தீங்களா? கை வச்சாலே நம்மளுடைய டெம்பரேச்சரை ரீட் பண்ணிடும். நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே, போகலாமா? வா, பங்களா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பில்டிங்கு, அவுட் ஃபோக்கஸே. ஆ, இங்கே வந்து என்ன வாங்கணும்? பூஜை பொருட்கள், நெய் பொருட்கள், அந்த மாதிரிலாம் வாங்குற இடமா? ஓ, ஸ்டார்டிங். இது எந்த இடம்? துளசி மாடம் இருக்கு, கும்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு துளசி மாடம் இருக்கு, கும்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏதோ பாபா துணின்னு எழுதியிருக்கு, என்னது அது? ஏதோ காட்டுறேன் பாருங்க நீங்களே. ஆ, வந்துடுச்சு, பாபா துணி. என்னது அது? இது வந்து ஷிருடியில் இருந்து அக்னி நெருப்பை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதில் நம்ம வேண்டுதல் ஏதாவது வச்சுட்டு அந்த தேங்காவும் நவதானியமும் நெய்யும் வந்து கும்பிட்டுட்டு நம்ம சேர்க்கணும். அதில் இருந்து வர அந்த ஆஷை வந்துட்டு பாபா துணி சொல்லிட்டு நம்ம நெத்தியில் போட்டுக்கலாம். ஓ, நெத்தியில் என்னது? நெட்டியில் போட்டுக்கலாமா? நெத்தியில் வச்சுக்கலாம், எல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஆமாம். சரி, ஓகே, இங்கே நாம் அந்த வாங்கின பொருட்களை போட போகிறோம் பாபா துணியில். சூப்பர், அந்த பங்களாக்குள்ளே நாம் நுழைய போகிறோம் தெரியுமா? இதுதான் என்ட்ரன்ஸா? எஸ், என்ட்ரன்ஸே அட்டகாசமாக இருக்கே. ஏன்னா உள்ளே போனால் எப்படி இருக்கும்னு தெரில, மைக் செட் சவுண்ட்லாம் கேட்குது. சரி, போகலாம், உள்ளே போய் பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஃபோன்ஸ் கேமராஸ் நாட் அலோடா? ஆமாம், எல்லா கோயிலுமே அப்படி தான் பண்ணுவோம். ஐயோ, இப்போ நாம் என்ன பண்ணுற? நான் வர தடுமாறிட்டு இருக்கேன், விளாகில் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். உள்ளே போய் நம்மளால விளாகிங் பண்ண முடியாது, ஸோ இங்கேருந்தே அவுட்லுக் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. பிக்சரிங் பிக்சரில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக பாபாவோட ஃபோட்டோவை காட்டுறேன். ஸோ நாம் வெளியேருந்து பார்த்தா அட்டகாசமாக இருக்குது, உள்ளே போகலாம். அம்மா பாருங்கள், சூப்பராக இருக்குது பாபாவோட அந்த சன்னதியா. அப்படியே ஷிருடியில் இருக்கிற மாதிரி லுக் இருக்கணும்னு பேக்ரவுண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த ஸ்டூபிட் கொரோனானால நம்மளால் பாபாவோட ஆலயம் முன்னாடி உட்காந்து தியானமோ எதுவும் பண்ண முடியல. இல்லைன்னா இது எல்லாம் நாம் பண்ணலாம், பஜன் பண்ணலாம். இன்னும் வேறு என்ன இருக்குது? தியானம் பண்ணுவாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே வெளியில் நம்ம தரிசனம் மட்டும் பார்த்துட்டு நாம் பாட்டி போகணும். நாங்கள் இருந்தது மட்டுமே ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, துரத்துறாங்க வேற. சரி, ஓகே, வெளியே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த பக்கமாக ஒரு என்ட்ரி கோட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் என்ன இருக்குது? ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரியே இருக்குமா? ஆனால் நல்லா பியூரா இருக்குது, காற்று நல்லா இருக்குது, என்விரான்மெண்ட் நல்லா இருக்குது, அமைதியான ஒரு பிளேஸு. ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம். ஆமாம், இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமா? ஓகே, உங்களை கட் பண்ணிட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். பாய். ஓகே, இந்த இடம் என்ன இடம்? ஓ, பேக் சைட். பேக் சைடில் என்ன அது? சைடா? ஏ, இங்கே இங்கே பார்த்தீங்களா? ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு ஒரு சிலை இங்கே. பில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது போல். எஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது இங்கே.
என்னடா இவன் சொல்கிறான், ஒன்றுமே இல்லையே கோயில், அதுக்குள்ளேயே எக்ஸிட்டிங் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஷிரடியில் நம்ம பாபாவை பார்க்குறதா இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். பேக்ரவுண்டில் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க, ப்ளஸ் அதோட ப்ளசண்ட்டாக இருக்குது. மெடிடேஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கடைசி ரெண்டு விளாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு லைன் மட்டும் தான் நாங்கள் சொல்ல மறந்துட்டோம். என்னென்னா லொக்கேஷன், இந்த பாபா கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கரைப்பட்டியில் இருக்குது. இந்த அக்கரைப்பட்டி கோயில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. திருச்சியிலேருந்து போகிற வழியில் சமயபுரம் டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸில் இந்த ஒரு கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. ஏய் என்னடா க்ளோஸ் பண்ணுற? அதுவா, இங்கே ஒரு அழகான ஆர்ட் இருக்கா, அதுக்காக ஒரு சின்ன பில்டப் தான் பண்ண, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படியே வழியில் நடந்துட்டு போய் ஏதாவது ஒன்று பேசலாம். டைம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5:30 ஆகுது. இந்த டைமில் டீ குடிக்கிற டைம், காஃபி ஏதாவது இருக்கான்னு வெளியே போய் பார்க்கலாம். இன்ட்ரோலையே காட்டியிருப்பேன், கடைலாம் ஏதோ கொஞ்சம் கடை இருக்குது, அங்கே போய் ஃபில்டர் காஃபி ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டுருவாங்க, நம்ம அதையும் வந்துட்டு காமிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். ஆமாம், 6:00 ஷார்ப்பான ஒரு 6:00 சூப்பரான லைட் செட்டிங்ஸ் இருக்குன்றாங்க. உங்களோட நாங்கள் உங்களுக்கு கடைசியில் பிக்சர் இன் பிக்சரில் காட்டுறோம். இப்போ போய் எங்கே வந்திருக்கோம்? ஆமாம், எதுக்கு வந்திருக்கோம் பாருங்கள், அவுட்லுக்கு. அவுட்லுக் பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இங்கே எல்லாம் இருந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது கோபுரமா என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸ் இது. ஸோ இங்கேருந்து தான் நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரோவில் காட்டினா அந்த மேக்ரோ பிக்சர்ஸ் எடுத்தோம். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் கேர்ஃபுல்லாக N95 mask தான் நம்ம போட்டுட்டு வரணும். அதே தான் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணினோம். நெக்ஸ்ட்டு போய் பைசா வாங்கிக்கிட்டு போய் ஃபில்டர் காஃபி வாங்க போகிறோம். உங்களுக்கான ஒரு சின்ன ஃபினிஷிங் டச் தான் இப்போ நான் ஃபுல்லாக காட்டுறேன். பை பாய். நினச்சிக்கிட்டால் ரொம்ப கடை இருக்குன்னு, பார்த்தா ரொம்ப கடைலாம் இல்லை. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் சூப்பராக இருக்குது, தனியாக ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மாஸ்க் இன்னும் நான் வியர் பண்ணல, ஸோ அதனால் ஆஃப் பண்ணிட்டு வியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போய் காஃபியை கட்டேன். சின்ன பேக்கெட்டை தாங்க, 10 ரூபா தான் அனுப்பிச்சிருப்பாரு. சீக்கிரம் குடிடா, நம்ம வேற இன்னும் லைட் செட்டிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஃப்ளைட் பிடிச்சி போயிடலாமா? போகலாமே. வாவ், ஓ சூப்பர், நைட் லுக் நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது, இன்னும் நல்லா வெளிச்சம் குறைஞ்சிச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ வாங்க, வந்து கோயிலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். டாடா பேபி, சி யூ, பாய் பாய்.